எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள். நான் தானே அவருக்கெல்லாம் பாலம் பழனி சாமியின் பேர் வச்சு பயங்கரமா கொண்டு போயிட்டு இருக்கோம். நாங்கள் விடாம தான் அவரோட தகராறு பண்ணிட்டு இருக்கோம். எந்த சார் ஓபிஎஸ் மேல கோபம் வந்ததுக்கு காரணம், இப்போ தியானம் பண்றேன், அம்மா சாவுல மர்மம், என்னாச்சு கமிஷன், வெட்டித்தனமான கமிஷன், வேர்வை சிந்தி மக்கள் வரி பணத்திலே ஏற்படுத்தப்பட்ட கமிஷன், இன்னைக்கு ஒண்ணுமே எல்லாம் போயிடுச்சு. ஒரு ஸ்டே வீட்டுக்கு போயிட்டார். இவர் எதுக்கு விசாரிச்சார் சார் இவ்வளவு நாள்? ஒரு ஓபிஎஸ் நோட்டீஸ் கொடுத்து இந்த கமிஷன் படி நிறுத்த முடியல. அவரும் இதை கலர்ந்தவரே ஓபிஎஸ் அங்க வரமாட்டேன்றாரு. இப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் பன்னீர்செல்வத்துக்கும் எங்களுக்கும் இருக்கிறது. திராவிட இயக்க வரலாறில் நான் இன்றைய தினம் சொல்றேன், திராவிட இயக்கம் மாத்திரமல்ல, அண்ணா சொன்னார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லி இன்னைக்கு வடக்குல போய் காலம் பிடிச்சி பூத் ஏஜென்ட் வேலை பார்க்கற அளவுக்கு போறாங்கன்னா இது எவ்வளவு கேவலம் சார், தென்னிந்தியாவுக்கு எவ்வளவு கேவலம் என்பதை நினைக்கிறேன். எந்த பிரதம மந்திரியாவது தேடி எலெக்ஷன் நேரத்தில் போய் அங்க நின்று கை வணங்கி அடிமைகள் போல இருந்தது இவர்கள் தான் இருக்க முடியுமே தவிர வேறு எப்பயும் நடக்கல சார். இங்க உட்கார்ந்துட்டு பெருந்தலைவர் காமராஜ் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி யார் என்று சொன்னார்கள். இந்திரா காந்தியா மொரார்ஜி தேசாய் இஷ்யூ வர்றப்போ பெருந்தலைவர் காமராஜர் இந்திரா காந்தி என்று சொன்ன சரித்திரம். அதுபோல இங்கிருந்து ஆட்டி வித்தார்கள் எல்லோரும். அம்மா யாருக்கும் கவலைப்படுறதே இல்லை, உங்களுக்கு தெரியும் நல்ல முடிவை சொல்லும். நாங்கள் நினைத்த மாதிரி ஒரு மாபெரும் வெற்றியை நாங்கள் பெறுவோம், அதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. இந்த சேலத்திலே கூட ஒரு மாபெரும் வெற்றியை பெறுவோம், அனைத்து இடங்களிலும் வெற்றி கிடைக்கும். அதற்கு பின்னாலே அரசியல் மாறும், இந்த மத்திய மாநில அரசுகள் வீட்டிற்கு போகும். ரெண்டு அரசுமே இருக்காது, மத்திய மாநில அரசுகள், மத்தியிலே மோடியும் இருக்க மாட்டார், மாநிலத்திலே இவர்கள் இருவரும் இருக்க மாட்டார்கள் என்கிற சூழ்நிலை ஏற்படும். ஆகவே அந்த சூழ்நிலை ஏற்பட்ட பின்னால் ஒரு தெளிவு பிறந்துவிடும் அரசியல். இரட்டை சின்னத்தை மீட்டெடுப்போம், இழந்த ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்று சூளுரைத்த டிடிவி தினேந்திர ஒப்பற்ற தலைவர் சின்னம்மா வழிகாட்டுதலுடன் சொன்ன அவருடைய கருத்தில் கொள்கையில் கோட்பாடில் எந்தவித மாறுதலும் இல்லை. சின்னம்மா தலைமையில் இதை வழக்கு மன்றத்திலே சந்தித்து வந்தாலும் அதை தான் மீட்டெடுக்க வேண்டும் என்பதிலே மிகவும் உறுதியாக இருப்பவன் நான். அவர்களுக்கு வலதுகரமாக இருந்து அந்த முயற்சியிலே மாபெரும் வெற்றியை கண்டு இதை மீட்டெடுப்போம், விடமாட்டோம். இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துதான் அதிமுக எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் பேசுறாங்க. அருமையான கேள்வி, நான் அழகாவே பதில் சொல்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கங்களில் வந்த இயக்கங்கள். திராவிட தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, ஒப்பற்ற தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இப்படியெல்லாம் வந்த தலைவர்கள், திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் காட்டிய வழியில் வந்து கொண்டிருக்கின்ற இரண்டு கட்சிகள், இரண்டு கட்சியும் தேர்தல் களத்தில் எதிரிகள். அவர் முதலமைச்சர் சொல்றது கரெக்ட் தான் பழனிசாமி, ஏன்னா அவருக்கும் திராவிட இயக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர், மோடி தான் அதனுடைய தலைவர். ஆகவே அவர் அப்படி சொல்றாரு, இந்த ரெண்டு கட்சியும் ஒரே மாதிரி இருக்குங்கிறாரு. அது அவர் சொல்றது ரொம்ப கரெக்ட். திராவிட முன்னேற்ற கழகமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்க கொள்கைகளை ஒத்துப்போகின்ற கட்சிகள். இவர்கள் டெல்லியில் இருக்கின்ற கட்சிக்கு விலை போய்விட்டு அடிமைகள். ஆகவே எங்களுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார். வெற்றி என்கின்ற இலக்கோடு நின்றிருக்கிறோம். நிச்சயமாக மக்களை நம்பிதானே சார், ஆர் கே நகர்ல அப்படிதானே ஒரு டிசிஷன் வந்து சார், ஆர் கே நகர்ல நாங்க ஜெயிக்கிறோம் யாரும் சொல்லவே இல்லை சார். என்ன மன்னிக்கிறோம், ஒரு ஒரு பிரஸ் கூட ஆர் கே நகர்ல டிடிவி தினகரன் ஜெயிக்க போறாருன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல அன்னை அன்னை சூழ்நிலை அப்படி இருந்தது, தப்பா சொல்ல. மக்கள் வந்து ஒரு மகத்தான ஒரு முடிவை தந்தார்கள். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க, ஒரு ஒரு எலெக்ஷன் விட்டு பாத்தீங்கன்னா 37 அம்மா ஸ்வீப் பண்றாங்க. ஒரு கட்டத்திலே ஏடிஎம்கே ஜீரோ ஆச்சு, அப்ப டிஎம்கே ஸ்வீப் பண்ணிச்சு. நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் ஸ்டார்ட் ஆனோடனே ஸ்வீப்பை போயிட்டே இருக்கும், ஒரே கட்சிக்கு சாதகமாகத்தான் போய் முடியும். அதுதான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 23 கொடுக்க முடியல, ஆளுங்கட்சிகிட்ட பணம் இருக்கு, மணிகள்னா ஏகப்பட்ட மணிகளோடு இருக்காங்க. ஆகவே முதல்வர் அதை நம்பிதான் களம் இறங்கினார். நான் தான் சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சி பெரும் தொகையை வாங்கிட்டு அவங்களோட கூட்டணிக்கு போச்சுன்னு சொல்லி. அதே மாதிரி விஜயகாந்த், இது எதுவுமே எடுபடாமல் போயிடும் சார். இந்த தேர்தலுக்கு பின்னால் பல கட்சிகள் காணாமல் போயிடும், அதுதான் உண்மை.